हाई फ्रेंड्स वेलकम बैक टू तगवल कुत्तु इन्नैक्कु नम्म चैनल्ल एदै पत्ति पार्क्क पोरोम अप्पडिनु पार्त्तींगन्ना पोदुवावे वंदु रोम्ब पळमैयान कोयिल अप्पडिनाले नम्म एल्लारुक्कुमे वंदु ओरु भ्रमिप्पु एर्पडुम अंत पळमैयान कोयिल्ल वंदु उल्लल इरुक्कुर करुवरैल उल्ल मूलवरै विट अदु सुत्ति इरुक्कुर नम्म अंत सिर्पकलैगल अंत कट्टिड अमैप्पुगळैल्लाम पार्त्तु तान् नम्म रोम्ब रोम्ब रसिप्पोम பொதுவா அங்கே வர சுற்றுலா பயணிகளும் அங்கே வந்து வழிபாட்டுக்காக வர்றதை விட அந்த கட்டிடக்கலைகளை பார்க்குறதுக்காகவே தான் அதிகமாக பேர் வராங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட கட்டிடக்கலைகள் சிறப்பாக இருக்கும். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்து கட்டின ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலை அப்படின்னு நான் பிரமிடை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இந்த வீடியோ முடியும் போது நான் எண்டில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பொதுவாக இது மாதிரி கட்டிடக்கலைகளில் நமக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துறது, எப்படி வந்து இவ்வளோ பெரிய பாறாங்கலெல்லாம் வந்து உடைச்சாங்க, அதை எப்படி இவ்வளோ உயரத்தில் போய் கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிற பிரமிப்புகள் தான் நம்மளை அதிகமாக வந்து யோசிக்க வைக்கிறது. இப்போ அவங்கள்ட்ட அந்த காலத்தில் வந்து நான் கருவிகள் பார்த்திங்கன்னா நவீன கருவிகள்லாம் எதுவும் கிடையாது. அவங்க உடைக்கிறதுக்கு பயன்படுத்திருக்கிறது அதிகபட்சமாக சுத்தியலும் ஒளியும் தான். அதே மாதிரி அதை இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறது இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது. இப்போ அந்த காலத்தில் வந்து பாறைகளை உடைக்கிறதுக்காக ஒரு வழி என்ன கையாண்டிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, பாறைகள்லாம் சிறு சிறு துவாரங்கள் போட்டுட்டு அந்த துவாரங்களில் வந்து மரக்கன்றுகளை வந்து நட்டு வச்சுருக்காங்க. அப்படி நட்டு வைக்கும் போது இப்போ காற்றுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த துவாரங்களில் மண்ணும் தண்ணியும் போகிறதுனால அங்கேயே வந்து அந்த பாறைகள்லேயே அந்த மரக்கன்றுகள் வளர ஆரம்பிக்குது. அது வளர ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பாறைகளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து விரிசல் விடுது. ஸோ இது மாதிரி ஒரு வழியை வந்து கையாண்டிருக்காங்க. எது எப்படி இருந்தாலுமே அந்த காலத்து சிற்பக்கலைகளும் சரி, அந்த காலத்து பெரிய பெரிய கட்டிடக்கலைகளும் சரி, இப்போ உள்ள நவீன கருவிகள் மூலமாக கூட இது மாதிரி சிற்பக்கலைகள்லாம் செய்ய முடியுமாங்கிறது தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த கட்டிடத்தை அவங்க அமைக்கிறதுக்கு ரொம்ப குறுகிய காலத்திலே தான் அமைச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப வந்து நாட்கள்லாம் இல்லை. ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் கட்டின ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் பற்றியும் நான் இதில் சொல்லியிருக்கேன். ஒரு அஞ்சு கோயில்கள் பற்றி நான் அது மாதிரி சொல்லியிருக்கேன், ரொம்ப ஒரு அமேசிங்கான கோயில்களை பற்றி. வாங்க வீடியோவுக்கு போவோம். வீரபத்ரா கோவில் கிபி 1530 ஆண்டில் ஆந்திராவில் உள்ள அனந்தபூர் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து 70 மாபெரும் மிகப்பெரிய தூண்கள் வந்து இந்த கோயிலை சுற்றி இருக்கு. இதில் ஒரு தூண் மட்டும் பூமியை தொடாமல் 70 உயரம் கொண்ட இந்த தூண் மட்டும் அந்தரத்திலே வந்து தொங்கிக்கிட்டு இருக்கு. 1910 ஃபாரின் இன்ஜினியர் ஒருத்தர் வந்து இந்த தூணை எப்படியாவது வந்து பூமியில் வந்து படுற மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நவீன தொழில்நுட்பத்தெல்லாம் பற்றி அவர் செஞ்சுருக்காரு. இதில் வந்து ஒரு முனையை மட்டும் அவர் கீழே வந்து பூமியிலையும் பதிச்சிட்டாரு. ஆனால் மற்ற முனைகளை வந்து அவர் பூமியில் தொட வைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கும் போது மேல் பாகங்கள்லாம் வந்து கோயிலில் வந்து இடிஞ்சிருக்கு. இதனால் இந்த முயற்சி வந்து அவர் கைவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு 3 நீளம் கொண்ட ஒரு மிகப்பெரிய கால் தடம் இருக்கிறதும் இந்த கோவிலுடைய ஒரு மர்மமாக இருக்குது. கோனார்க் சூரிய கோவில் கிபி 1255 கட்டியது. இது வந்து ஒரிசாவில் கோனார்க் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. 24 சக்கரம் கொண்ட தேரினை வந்து 7 குதிரைகள் இழுத்து செல்வது போல் மாபெரும் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவில். இதில் வந்து 24 சக்கரம் அப்படிங்கிறது 24 மணி நேரத்தையும், 7 குதிரைகள்ங்கிறது வாரத்தோட 7 நாட்களையும் வந்து குறிக்குது. இதில் உள்ள சக்கரத்தோட நிழல் வந்து இப்போ உள்ள டைம் வந்து நம்ம அந்த நிழல் மூலமாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒவ்வொரு பெரிய தூணுமே வந்து சாதாரண ஒரு இரும்பு தகட்டில் இருந்தால் இருந்து இணைச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த கோயிலோட ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருக்குது. கைலாசநாதர் கோவில் எல்லோரா கிபி 8 நூற்றாண்டில் முதலாம் கிருஷ்ணா மன்னனால் கட்டப்பட்டது தான் இந்த எல்லோரா கோவில். இக்கோவிலை கட்டுறதுக்கு 400,000 டன் பாறையை வந்து மேலேருந்து ஒவ்வொன்றா வந்து உடைச்சி அப்புறப்படுத்திருக்காங்க. ஆனால் இந்த கோவிலை வந்து 18 கட்டியும் முடிச்சிட்டாங்க. இதில் வந்து வேலை பார்த்தா மொத்த தொழிலாளர்களும் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வந்து ஓய்வின்றி வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 60-65 டன் பாறைகளை உடைச்சி அப்புறப்படுத்திருந்தால் மட்டும்தான் இந்த கோவில் வந்து 18 கட்டி முடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கூட நவீன தொழில்நுட்பத்திலே இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேள்விக்குறியாக இருக்கிற காலகட்டத்தில் அந்த காலத்திலே வந்து எப்படி வந்து இவ்வளோ பெரிய கோயிலை வந்து 18 கட்டி முடித்தாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியமான மர்மமான விஷயமா இருக்குது. பத்மநாதசாமி கோவில் கேரளா, இது வந்து கேரளாவோட தலைநகரமான திருவனந்தபுரத்தில் இருக்குது. உலகத்திலே மிக பணக்கார கோவிலாக இந்த கோயிலை சொல்கிறாங்க. இதோட கட்டப்பட்ட வருடமே வந்து ஒரு மர்மமான விஷயமாக தான் இருக்குது. இந்த கோயில் எப்போ கட்டினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
இக்கோவிலில் வந்து ஏபிசிடி அப்படின்னு 8 பாதாள அறைகள் வந்து மொத்தமாக இருக்குது. இதில் வந்து 5 பாதாள அறைகளை ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதில் கடந்த 2011 ஏ அப்படிங்கிற ஒரு பாதாள அறை வந்து திறக்கப்பட்டுச்சு. இது திறக்கப்பட்ட போது இதில் வந்து தங்கம் வைரம் தங்கத்தினாலே ஆன பெரிய யானை சிலை அப்புறமா 500 கிலோ எடை உள்ள ஒரு வைர நெக்லஸ் இது மாதிரி வந்து பல புதைகள் வந்து கிடச்சிருக்கு. மொத்த புதைகளோட மதிப்பு வந்து 141,000 கோடி மதிப்புள்ள புதையல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புதையலை முழுமையாக எடுக்கிறதுக்கே வந்து 12 நாட்கள் ஆகியிருக்கு. முக்கியமான மர்மம் இந்த கோவிலில் என்ன அப்படின்னா, பி அப்படிங்கிற அறை வந்து இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது. இந்த அறை வந்து 2 பக்கங்களும் நாகப்பாம்பினால் செய்யப்பட்ட ஒரு இரும்பு கதவினால் வந்து ரொம்ப பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. 216 அடி உயரம் கொண்ட இந்த கோயிலை வந்து கட்டுவதற்கு 130,000 டன் கிரானைட் கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் கோவிலை சுற்றி 70 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கிரானைட் கற்களை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. முதன்மை கோபுரத்தோட கலசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 81,000 கிலோ எடை உள்ள கலசம். இது வந்து ஒரே கல்லினால் ஆனது. அது மட்டும் இல்லாமல் எந்த தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் வந்து யானைகளை மட்டுமே பயன்படுத்தி இவ்வளவு எடை உள்ள கல்லை எப்படி இவ்வளவு உயரத்தில் கொண்டு போய் வச்சாங்க அப்படிங்கிறதும் ஒரு ஆச்சரியமான வியப்புக்குரிய விஷயமா இருக்கு. பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தகவல் குறித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது பற்றி பேசணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பற்றி குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. We'll be right back.